இன்னைக்கு 10th பப்ளிக்கோட ரிசல்ட் ரிலீஸ் ஆகி நிறைய பேர் பல சாதனை படிச்சிருக்காங்க. அந்த வகையில் கலைத்துறையிலும் சாதனை படிச்சு இப்போ அவங்களோட எஜுகேஷன்லையும் சூப்பர் டூப்பராக வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க இரண்டு குழந்தைகள். யார் அப்படின்னா சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 9 ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பா வந்து அர்ஷினி நேத்ரா வந்து இப்போ 10th ஸ்டாண்டர்டை பாஸ் பண்ணியிருக்காங்க. 384 மார்க்ஸை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இவங்க இப்போ என்ன பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஊரை விட்டு சென்னை வந்து அசோக் நகர் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க போகிறாங்களாம். எங்கே படித்தா என்னங்க, நல்லா படிக்கிற பிள்ளைங்க எங்கே இருந்தாலும் படிக்கும் அப்படின்ற அட்வைஸையும் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தோணுச்சா இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்லாவே வந்து எஜுகேஷன்ஸ் இருக்குது, அப்போ ஏன் நம்ம அதிகமாக செலவு பண்ணி ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறோம், கவர்மெண்ட் ஸ்கூல்லையே படித்து என்னோட மியூசிக் கெரியருக்கும் இங்கே சென்னை வந்து நல்லாவே ஒத்துழைக்கும், நிறைய ஹைட்ஸை வந்து ரீச் பண்ணலாம், அதே சமயம் நான் எஜுகேஷன் இங்கேயே பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன், என்னோட எஜுகேஷன் அண்ட் ஸ்கூலிங் ரெண்டுமே எனக்கு ஈக்குவலாக இம்பார்ட்டன்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொருத்தர் யார் அப்படின்னா ஷைஜி ஏடிஎஸ், இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது, பிக் பாஸ் ஐஷியோட தங்கச்சி அலினாவும் இப்போ 10th வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஷைஜி அவங்க அம்மா ஒரு போஸ்டாக போட்டிருக்காங்க. தூங்கிட்டு இருக்க அலினாவை எழுப்பி நீ 10th பாஸ் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி, சின்ன வயசில் பிரைமரி ஸ்கூலில் கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ண ஒரு பொண்ணு 10th வந்து பாஸ் பண்ணுவாளா அப்படின்னு கேள்வி கேட்ட எல்லாருக்குமே இது ஒரு பதில் தான். டான்ஸ்லையும் அச்சீவ் பண்ணிட்டா அதே சமயம் அவளால் எஜுகேஷன்லையும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் அவள் காட்டியிருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலாக அவங்க ஸ்கூலுக்கு ஒரு தேங்க் பண்ணிட்டு தமிழில் அவளுக்கு ரொம்ப தகராறு, அந்த தமிழை எப்படியாவது பாஸ் பண்ண வச்சுருங்க அப்படின்னு கேட்டோம். அதுக்காக ஹார்ட் ஒர்க்கை போட்டு தமிழ்லையும் அவன் பாஸ் பண்ணதுக்கு இந்த ஒரு டீச்சர் தான் காரணம் அப்படின்னு அந்த டீச்சரையும் டேக் பண்ணியிருக்காங்க. உங்கள் வீட்டில் பசங்களும் 10th எழுதியிருக்காங்களா, என்ன மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, அண்ட் அவங்க என்ன குரூப் அடுத்தடுத்து படிக்க போகிறாங்க, அதுக்காகலாம் டிசைட் பண்ணிட்டீங்களா கீழே கமெண்ட் செக்ஷனில். நீங்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு உங்கள் வீட்டு 10th ஸ்டாண்ட் பிள்ளைங்க என்ன மாதிரி மார்க்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நீ